அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை. மார்னிங் கஃபே ப்ரோக்ராமில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் பெண்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு குறிப்பு தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து ஹீல்ஸ் போடுறத வந்து, அதுவும் பர்டிகுலராக ஹை ஹீல்ஸ் போடுறத வந்து ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்கோம். பட் இந்த ஹை ஹீல்ஸ் போடுறதுனால நமக்கு வந்து ஜாயின் பெயின் வரும், பேக் பெயின் வரும், முதுகு வலி வரும், ஸ்பைனல் கார்டோடைய பொசிஷனே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாதங்களில் சுளுக்கு ஏற்படும், பாத விரல்கள் வந்து வளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிளாட்டோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சும் கர்ப்பப்பையை அது நேரடியாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ இளம் பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், பின்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ஹீல்ஸ் போடுறதுனால உருவாகுதுங்க. ஸோ இது என்ன காரணம், இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள் ஹை ஹீல்ஸ் போடுறதுனால கருப்பை சார்ந்த நோய்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அன்றைக்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் ஹீல்ஸ் போடுறது வந்து ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அவங்களாம் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்க, ஹீல்ஸ் போட்டாங்க. பட் இன்றைக்கி நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து சராசரியான ஹைட்டு மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கும், அதை தாண்டி நம்ம ஹீல்ஸ் போடுறோம். அந்த மாதிரி 3-5 inches மேலே நீங்கள் ஹீல்ஸ் போடும் பொழுது உங்கள் கர்ப்பப்பை டிஸ்பிளேஸ் ஆகிடுது, வேறு இடத்துக்கு மாறி, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மாறி ஒரு பொசிஷனில் போய் உட்காருது. ரெட்ரோவர்டட் யூட்ரஸ் ஆன்டிவர்டட் யூட்ரஸ் ஆகும், ஆன்டிவர்டட் யூட்ரஸ் ரெட்ரோவர்டட் யூட்ரஸ் ஆகவும், அதாவது கருப்பை வந்து முன்னடைவு பின்னடைவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறக்கூடிய தன்மை நம்ம ஹீல்ஸ் போடுறதுனால உருவாகுது. கர்ப்பப்பை அடித்தள்ளல், நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கி 20-25 வயது பெண்களே வந்து எனக்கு நல்லா இரும்புனா யூரின் வந்துடுது, சிரிச்சா யூரின் வந்துடுதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இந்த கர்ப்பப்பை அடித்தள்ளல் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்னால ஏற்படும். இது ஹீல்ஸ் போடுறதுனால அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இளம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹீல்ஸ் போடுறது ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்குவண்ட்டாக எனக்கு வெள்ளப்படுது, யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இந்த ஹீல்ஸ் போடுறதுனால உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கர்ப்பப்பை வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறி முன்னாடி இருக்கக்கூடிய யூரின் பையை போய் அழுத்தும் பொழுது அந்த இடத்துல யூரின் தேக்கம் ஏற்பட்டு நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கருப்பையோடைய நிலை மாறுறதுனால கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் லேட் ஆகிறதுக்கான சான்சஸும், சில நேரங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும், மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறது, அதாவது கர்ப்பப்பை பின்னோக்கி தள்ளப்படும் பொழுது மலக்குடலை போய் அழுத்துறதுனால அடிக்கடி மோஷன் போகிறது இல்லை மோஷன் போகிறதுல சிரமம் ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு வந்து ஹீல்ஸ் போடுறதுனால உருவாகுதுங்க. ஸோ இந்த ஹீல்ஸை தொடர்ச்சியாக போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளை அறியாமல் நம்மளுடைய பெல்விக் ஸ்பேஸு, இடுப்பு கூடுன்னு சொல்வோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூரின் பை, மோஷன் பை, கர்ப்பப்பை மூணுலேயுமே ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு கன்ட்ராக்ஷன், ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மை, இருகிறதுக்கான தன்மை வந்து உருவாகுது. இதனால் அதிகமான உதிரப்போக்கு பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன டாக்டர் ஹீல்ஸ் போடுறது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இளம் பெண்களுக்கு ஃபிசியாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி, உடல் சார்ந்த முதிர்வு நிலை, அதே மாதிரி மனம் சார்ந்த முதிர்வு நிலை ஏற்படுது ஏஜ் அட்டன் பண்ண உடனே. ஆனால் அவங்க ஸ்பைனல் கார்டு, அவங்க போன்ஸு, அவங்க கார்டிலேஜஸ், அவங்களுடைய இடுப்பு சார்ந்த எலும்புகள் எல்லாத்துலேயுமே இன்னும் வந்து முழுமையான வளர்ச்சி பருவம் அடைஞ்சிருக்காது.
எப்படிங்க நம்ம ஒரு 21-22 வயசு வரைக்குமே பெண் குழந்தைகள் வளருவாங்க, ஸ்பைனல் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகும், வளர்ச்சி பருவம் இருக்குங்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி பருவத்தில் போய் நம்ம இந்த மாதிரி ஹீல்ஸ் போடும்பொழுது அது தன்னை அறியாமல் தன்னிலை மாறி வளர்ந்து போயிடுது. ஸோ ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆகிடுது, ஹிப் போன் பெண்ட் ஆகிடுது, இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் நம்மளே தான் உருவாக்குறோம் இந்த ஹீல்ஸ் போடுறதுனால. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹீல்ஸ் போடும்பொழுது இத்தனை பிரச்சனைகள் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத பெண்களாகிய நாம் கண்டிப்பாக உணரணுங்க. ஒரு இந்திய பெண்ணினுடைய சராசரி ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் தான். அந்த ஹைட் நம்ம இருந்தாலே போதும், அதை தாண்டி நம்ம ஹீல்ஸ் போட்டு நம்மளை அறியாமல் பல நோய்களை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய பரம்பரை பாரம்பரியம் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சாதாரணமான ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போகும் பொழுதே பெண்களாகிய நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும், கருப்பையும் சீராக இருக்கும், நம்மளுடைய சந்ததியும் உருவாக்க முடியும். இதே மாதிரி மற்றொரு விழிப்புணர்வு குறிப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.